வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. நவராத்திரி வாழ்த்துக்கள். எல்லாரும் கொலு வச்சு கொண்டாடுங்க, ஆனால் ஜாகிரதையாக கொண்டாடுங்க. ஒரே கூட்டம் போட்டு நம்ம திருப்பி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க. நம்மளும் நம்ம கியூஎஃப்ஆர் வெள்ளிக்கிழமை மங்களகரமாக ஆரம்பிக்கலாம். ஒரு பாடகி அவங்களுடைய போர்ஷன்ஸை பாடிட்டு வெளியில் வராங்க. அப்போ அவங்க கூட டுயட் பாட வேண்டிய சீனியர் பாடகி அப்போ தான் உள்ளே வராங்க. உடனே இவங்க ஒரு ஹலோ சொல்லிட்டு போகாமல் அவங்க பாடி முடிக்கிற வரைக்கும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கூடவே உட்கார்ந்துருக்காங்க. அதில் அவங்க அந்த சீனியர் பாடகி அவங்களுக்கு கொஞ்சம் பார்வை கோளாறு வார்த்தைகள்லாம் பிரச்சனை இருக்குது. அதெல்லாமல் கூட நின்று சரி பண்ணி அவங்க கூடவே அவங்க ரெக்கார்டிங் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெளியில் போகிறாங்க. நான் சொன்ன அந்த இரண்டு பாடகிகள், அந்த சீனியருக்காக மரியாதையாய் காத்திருந்தது ஜானகி அம்மா. அவங்க யாருக்காக காத்திருந்தாங்க? ஜிக்கி அம்மாவுக்காக. ஜிக்கி அம்மாவும் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய அந்த அற்புதமான டுயட், எனக்கு தெரிஞ்ச அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினது இது ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன். வேறு யாருக்காக அதை பாட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சிக்க ஆசையாக இருக்கேன். மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தாள், தேனும் பாலும் திரைப்படம், மெல்லிசை மன்னரின் என்ன சொல்கிறது, எமோஷ்னல் மியூசிக்னு சொல்லலாம். ஒரு எமோஷ்னல் இசையில் கவியரசர் வந்து அப்படியே இக்கு வச்சு இக்கு வச்சு இக்கு வச்சு எழுதுகிற ஒரு அற்புதமான கவிதை. என்ன ஒரு அழகான காட்சிங்க. ஒரு நாயகி வந்து அந்த நாயகன் எனக்குத்தான் அப்படின்னு ஆணித்தரமாக நம்புறா. இன்னொரு நாயகி அந்த நாயகன் என்கிட்ட தான் ஆனால் எனக்கு இல்லை அப்படிங்கிற சந்தேகத்தோடையே இருக்கா. ஜிக்கி அம்மா பாடும்போது என்ன ஒரு ஆணித்தரம். நாயகன் தந்தது அதிகம், அதில் நானே அவனது உதயம், நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணித்தரம். அதையும் தாண்டி அந்த ஆல் சடனாக அந்த சீனியரில் அந்த சீனியர் கொண்டான அந்த சங்கதிகள்லாம் என்ன அழகு, தேவி அப்படியே உருண்டு ஓடும் ஜிக்கியம்மாவோட குரலில். கேட்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் முக்கியமாக ஒரு இடம், நான நானா தாட தாரா, அது எப்படி தான் அவங்களுக்கு வருதோ, அந்த வாராய் நீ வாராயில் ஆரம்பித்தது அவங்க கடைசி வரைக்கும் அந்த மாதிரி அற்புதமான நுணுக்கமான சங்கதிகள் பாடினாங்க. ஜானகிம்மாவோட போர்ஷன் ஆரம்பிக்கும்போதே கிட்டத்தட்ட இந்த கதையே நமக்கு விளங்கிடும். ஒரு நிச்சயம் இல்லாத மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அங்கீகாரத்தை தேடி தவிக்கிற ஒரு சோகம் அந்த குரலில் இருக்கும். அந்த டியூன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த சோகத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பார் எம்எஸ்வி சார். அதுவும் அந்த ஒரு தேர்ட் பேக்ரவுண்ட், ஒரு மங்களகரம், அவங்க ரெண்டு பேரும் சேர்ற அந்த யூனியனுக்கு அந்த ஷெனாயும் வீணையும் சேர்ந்து வாசிப்பாங்களே, தத்தான் தார தத்தான், அடா அடா அடா. வரிகள் எழுதும் போது கவியர் சார் என்னமோ ஒரு இக்கு வச்சு இக்கு வச்சு எழுதுவார். கண்ணகி அப்படின்னு இவங்க பாடும்போது அவங்க மாதவி போல யாரும் இல்லை என் தலைவனுடைய வாழ்க்கையில், அப்படியா, ஏற்றிய தீபங்கள் சாட்சி, நம் இதயம் ஆயிரம் காட்சி, நம்ம மனசுக்கு தெரியுமா எது உண்மைன்னு, இந்த தீபத்துக்கு தெரியும் சாட்சி, நானும் அவருடைய மனைவி அப்படின்னு போற்றிய நாயகன் வாழ்க. சரி, எப்படியோ நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நாயகன் தான், அவன் வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த கடைசி சரணத்தை எழுதி முடிக்கிறாரு. எத்தனை இடத்துல நம்ம கண்ணு கலங்கும், மனசு துடிக்கும், ஏற்றிய தீபங்கள் சாட்சி, ஆஹா நம்மள அறியாம கண்ணு கலங்குமே, சுந்தரர் மீனாள் மஞ்சம் அந்த சுகத்தில் நனைந்தது, ஆஹாஹா ஆஹாஹா. எக்ஸ்பிரஷனுங்கிறது பாட்டில் வருதுன்னா அதுக்கு காரணம் அந்த வரிகள், அதுக்கு காரணம் அந்த டியூன், எல்லாம் கலந்த பேக்கேஜ் தான் பாடல். அவங்க அங்கே காட்டின அந்த உணர்ச்சிகள் அப்படியே கொண்டு போய் காட்சியில் வைக்கும்போது ஒரு பக்கம் பத்மினி அம்மாவை பார்க்கும்போது நமக்கு பாவமாக இருக்கும், சரோஜாதேவியை பார்க்கும்போது ஏக்கமாக இருக்கும். இந்த முதல் வெள்ளிக்கிழமை, நவராத்திரியோட முதல் வெள்ளிக்கிழமையில் மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்களமங்கை மீனாட்சி அப்படின்னு எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும்னு நம்ம கியூஎஃப்ஆரில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த பாட்டை அற்புதமாக படைச்சிருக்காங்க என்னுடைய ரெண்டு குழந்தைகள், ஒன்று கல்பலத்திகா இன்னொன்று ரம்யா. அந்த பாவத்தை புரிஞ்சுக்கிட்டு பாடும்போது நான் சொன்ன அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த சொன்ன அந்த தயக்கம், ஏக்கம், வெக்கம் எல்லாம் இந்த ரெண்டு பெண்களும் பிரமாதமாக பின்னி பாடியிருக்காங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற அந்த கலர் காம்பினேஷன் எல்லா வகையிலுமே இன்னைக்கு மனசு கண்ணு காது எல்லாத்தையும் அவங்க கொள்ள கொண்டு போக போகிறது உறுதி. மங்களகரமான வீணை, அதை வாசிக்க அஞ்சனி. மங்களகரமான ஒரு ஃப்ளூட், அதை வாசிக்கிறதுக்கு செல்வா. ஆனாலும் இந்த பாட்டுக்கு தேவை ஒரு ஒரு ரிதம், அந்த ரிதம் கிட்ட அதை வாசிக்கிறதுக்கு லக்ஷ்மன். இந்த பாட்டுக்குள்ளே எவ்வளோ ரிதம் பேட்டர்ன்ஸ், ஒவ்வொரு சரணத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வாசிச்சிருப்பார், காங்காஸ் பேட்டர்னும் தபலா பேட்டர்னும். அது நம்ம வெங்கட் வாசிக்கும் போது நீங்கள் கவனித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஷியாம் பெஞ்சமின் இந்த மாதிரி ஒரு ரேர் சாங்கை கொடுத்தா கூட அதில் ஒன்று ஒரு நுணுக்கம் கூட விடாமல் அவர் அப்படி பிரசன்ட் பண்ணுறாரு பாருங்க. இந்த பாட்டுக்கு எஸ்பெஷலி இன்னைக்கு கூட இதுக்கு இன்டர்நெட்டில் ஒரு நல்ல ஆடியோ, ஒரு நல்ல ஒரு விஷுவல் இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம கியூஎஃப்ஆரில் அதை படிக்கும் போது அக்கா இது வந்து காலத்தை தாண்டி நிற்கணும் அப்படின்னு உழைச்சார். அந்த உழைப்பு உங்களுக்கு ஒவ்வொரு நோட்லேயும் கேட்கும், அந்த உழைப்பு உங்களுக்கு சிவாவோட ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தெரியும். மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள், தேனும் பாலும், இன்னைக்கு தேன் பால் ரெண்டும் உங்களுக்கு கேரண்டி. அதனால கேளுங்க, கிறங்குங்க, விருந்தே. Thank you.
நிகழ்ச்சி. கடைசி பல்லவியில் கவனிச்சிங்களா, டிஸ்ஹார்மோனியஸ் லைஃப்பில் அவங்க ரெண்டு பேரும் மீனாட்சி மீனாட்சின்னு ஒரு ஹார்மோனி வேற வச்சுருப்பார் எம்எஸ்வி சார். என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் பாருங்கள். பி மாதவன் சார், நான் முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், கதையை சொல்லும்பொழுது பாட்டுக்காக எஸ்பெஷலி சீனை சொல்லும்போது முழு கதையும் அப்படியே அவங்கள உள்ள திணிச்சு அப்படியே பாட்டில் பெஸ்ட்டு வர வைப்பார். அந்த அந்த அழகு நடந்த இன்னொரு பாடல் இன்றைக்கி நம்ம கேட்ட இந்த மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால். ஜிக்கி அம்மாவுக்காக, ஜானகி அம்மாவுக்காக, மெல்லிசை மன்னருக்காக, கவியரசருக்காக ஒரு முறை எல்லாரும் வீட்டில் இருந்தபடியே கை தட்டலாம். எவ்வளோ நாள் பண்ணாலும் அது அத்தனையும் அவங்களுக்கு போய் சேர வேண்டியது தான். இந்த நவராத்திரியில் இன்டர்நெட் பூரா அவங்கவுங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அத்தனை கலைகளையும் பரிமளிக்கிற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்களுடைய சீரீஸ் கூட நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் திருத்தலங்களை பற்றி ஒரு அழகான ஒரு சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அனைத்தும் அவளே அப்படின்ட்டு. அந்த சீரீஸும் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். ஏன்னா ஒரு தலத்தை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சிலது இருக்குது, தெரியாதது பலது இருக்குது. அதில் வந்து நாங்கள் இசை அந்த அந்த ஸ்தலத்துக்கான தேவாரம் அப்புறம் வீணை இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா தயவு செஞ்சு அதையும் பாருங்கள். அப்புறம் கியூஎஃப்ஆரை பொறுத்த வரைக்கும் என்ன, அதை நீங்கள் எப்பவும் பார்த்துட்ருக்கீங்க, எங்களுக்கு தேவை அந்த சப்போர்ட், அதையும் நிச்சயமாக நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு ஒரு முக்கியமான அரசியல் புள்ளியின் வாழ்க்கையில் அதுதான் முற்றுப்புள்ளி. அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு. யார் அந்த அரசியல் புள்ளி, யார் அந்த அந்த முக்கியமான நபர், என்ன பாட்டு அப்படின்லாம் நீங்கள் மண்டையை உடச்சிக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேகாக க்ளூ கொடுத்தா தான் நீங்கள் நிறையா கெஸ் பண்ணுவீங்க, எனக்கும் நிறையா பாட்டு கிடைக்கும். கெஸ் பண்ணுவீங்க, நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம், நவராத்திரி வாழ்த்துக்கள்.